ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். நம்முடைய இந்து தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் ராம ரவிக்குமார் இருக்கிறார். வணக்கம் திரு ராம ரவிக்குமார் சார். வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கோம். இந்த கொரோனா பாதிப்பு, எல்லோரும் வீடுகளில் முடங்கி இருக்கோம், உலகமே முடங்கிட்டு இருக்கு. இந்த கொரோனாவிலிருந்து மீண்டு வர வேண்டும், அந்த ஒரு நோக்கத்துக்காக எல்லாம் வீடுகள்ல இருந்துட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையோடு இருப்போம், நாமளும் பயணிப்போம். கடந்த ரெண்டு நாட்களாகவே நடிகை ஜோதிகா, அதாவது சூர்யாவுடைய மனைவி, சிவகுமாருடைய மருமகள், அவங்க வந்து ஒரு விருது வழங்கும் விழாவில் பேசிய ஒரு வீடியோ வந்து வைரலாயிட்டு இருக்கு. அவர் வந்து இந்து மதத்திற்கு எதிராக, இந்து கோவில்களுக்கு எதிராக சர்ச்சை பேச்சு பேசியிருக்கார், அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நீங்க உட்பட நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்துட்டு வரீங்க. அவங்க பேசுன வீடியோவா நானும் பார்த்தேன். அவங்க பேசுனது வந்து அவங்களுக்கு தமிழ் தடுமாற்றம் நல்லா தெரியுது, ஆங்கிலம் கலந்து, அவங்க வந்து ஏற்கனவே அவங்க மும்பையை சார்ந்தவர் அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் தெரியும். தமிழ் ப்ரொனன்சியேஷன் சரியா வராது, அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவங்க பேசுனதை வந்து இந்து மதத்துக்கு எதிராக, இந்து கோவில்களுக்கு எதிராக பேசிட்டு தான் நீங்க வந்து பதிவு பண்றீங்க, மன்னிப்பு கேட்கணுன்றீங்க. முதல்ல ஆரம்ப கட்ட கருத்து நீங்க சொல்லுங்க, என்ன தப்பா பேசிட்டாங்க? கொரோனா நோய் தொற்றினாலே உலகமே முடங்கி இருந்தாலும் கூட ஊடகங்கள் முடங்காது என்கின்ற அடிப்படையில் சகோதரர் மாதேஸ் அவர்கள் ஆதன் தொலைக்காட்சியில் பேட்டி எடுத்திருக்கிறார். நன்றிகள், வரவேற்கிறோம். திரைப்பட நடிகை ஜோதிகா அவர்கள், அதாவது சூர்யாவுடைய மனைவி, சிவகுமாருடைய மருமகள், அவரு நீங்க அரைகுறை தமிழ் சொல்லிட்டீங்கன்னா அது வட மாநிலத்திலிருந்து வந்த பொண்ணு, அது தமிழ்நாட்டுக்கு வந்த மருமக புள்ள. அந்த அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கல்வி சேவை செய்வதற்கோ மருத்துவமனைகள் கட்டுவதற்கோ நாங்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அவர் உதாரணமாக பேசக்கூடிய சொல்லாடல் தான் எங்களை ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. தஞ்சாவூர் கோயில் பிரகதீஸ்வரா டெம்பிள், அந்த ஊருக்கு போயிருந்தேன், சொன்னாங்க அது லைக் தட் அந்த உதய்பூர் பேலஸ் மாதிரி இருந்தது, நல்லா பராமரிக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து யாரும் அந்த கோயிலுக்கு பெயிண்ட் பண்றது, உண்டியல காசு போறதெல்லாம் வேணாம், அதுக்கு பதிலா என்ன பண்ணுங்க, நீங்க அந்த பணத்தை வந்து நீங்க எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுங்க, மெடிக்கலுக்கு செலவு பண்ணுங்க. நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தா அதை சொல்றதுக்கு என்னால முடியலன்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அவங்க மருத்துவ சேவை செய்வதற்கோ கல்வி நிறுவனங்கள் சார்ந்து கல்விக்கான தொண்டு செய்வதற்கோ நாங்கள் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. தமிழருடைய கலை பண்பாட்டு அடையாளம் என்பது தஞ்சை கோவில், உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததுதான், மாமன்னன் ராஜராஜ சோழன் கட்டிய கோவில். இந்த அம்மா சொல்லக்கூடிய கூற்று எப்படி இருக்குன்னா சார், இன்னைக்கு ஏதோ ராஜராஜன் சோழன் இருந்த காலத்துல வந்து கல்வி சாலைகளும் இல்லாதது போலவும், மருத்துவ வசதிகளும் இல்லாதது போலவும் அந்த அம்மா பேசுறாங்க. அப்படி இல்லை, மாமன்னன் இருந்த காலத்தில் மருத்துவம் இருந்தது, கல்வி இருந்தது. ஆனால் இன்று கல்வி வியாபாரமாகி விட்டது, மருத்துவம் வியாபாரமாகி விட்டது, உணவு வியாபாரமாகி விட்டது. அவங்க ஜோதிகா அவர்கள் கருத்து சொல்வதற்கு முழு உரிமை இருக்கு, நான் மதிக்கிறேன், மறுக்கவே இல்லைங்க. அவங்க குறிப்பிட்டு பிரகதீஸ்வரர் கோவில சொல்றதுதான் எனக்கு பிரச்சனை, எனக்கு மீன்ஸ் இந்து தமிழர்களுக்கு பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், நீங்க கோவிலுக்கு பெயிண்ட் பண்ண வேணாம்னு சொல்லக்கூடிய விஷயத்திலேயே நடிகை ஜோதிகா அவர்கள் இந்து கோவில் குறித்து விமர்சிக்கின்ற பொழுதுதான் எங்களை போன்றவர்களுக்கு கோபம் வருகிறது. பிரகதீஸ்வரர் கோவில் சொன்னது மாதிரி வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு பணம் போடாதீங்க, இல்ல நாகூர் தர்காவுக்கு பணம் போடாதீங்கன்னு சொன்னா நான் யாரும் பேச போறது இல்ல, இல்ல எந்த வழிபாட்டு தலைவரும் குறிப்பிட வேணாம். அது ஏன் சொல்லணும், நீங்க எவ்வளவு செலவு செய்யக்கூடிய நீங்க இது போன்று இல்லாம நீங்க மருத்துவத்துக்கு கல்விக்கு செலவு செய்யுங்கன்னு சொன்னா நாங்க வந்து ஆட்சேபிக்க போறது இல்ல. நான் ஜோதிகா அவர்கிட்ட கேட்கக்கூடிய செய்தி என்னன்னா சார், அவங்க தஞ்சாவூர் போனதுனாலதான் அங்க பிரகதீஸ்வரர் கோயில் ஆலயத்தை பத்தி பேச வேண்டிய அந்த சொல்லாடல் வருது, அந்த விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்கு சொல்றாங்க. அவங்க டெல்லி போயிருந்தா ஜிம்மா மசூதியை பத்தி பேசியிருப்பாங்க, அங்க ஒரு வேலையை அங்க பாக்க நேர்ந்திருந்தா, இல்லைன்னா பூம்புகார் போயிருந்தா அங்க வேளாங்கண்ணி ஆலயத்தை பத்தி சர்ச்சை பத்தி அங்க பேசியிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை பார்க்க அழைத்தார்கள் அப்படின்னு, ஆனா அங்க மருத்துவமனையில நான் இருந்தேன் அப்படின்றத அவங்க பதிவு பண்றாங்க, சரிங்களா? இடத்துக்கு தகுந்த பேச முடியும். இப்ப அங்க விஷயம் அங்க இருக்கு, தஞ்சாவூர் போயிருக்காங்க அவங்க, அதனால பதிவு பண்றாங்க. கரெக்ட், இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அம்மா பேசுற பச்சோந்தித்தனம் இருக்கு பாத்தீங்களா, அது அவர் மாமனாத்திலிருந்து வந்த கலைங்க. இடத்துக்கு தகுந்த நீங்க உங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்காதீங்க, ஒரு ஒரு தகவலை மாத்திக்காதீங்க. அவங்க வந்து மசூதியை பத்தி பேசியிருந்தால் மசூதியை பத்தி பேசியிருப்பாங்க, சரிங்களா? பேசணும்னா அந்த பகுதிக்கு போயிருந்தா அதை பேசியிருப்பாங்க. தஞ்சாவூர் போயிருக்காங்க, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் ஆலயத்தை நான் ஏற்கனவே பாத்துருக்கேன்றாங்க. அது மட்டும் இல்லாம உதயபூர் பேலஸ் மாதிரி இருக்குன்னு அவங்க பெருமைப்படுத்தி தான் பேசுறாங்க. இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், கோயிலுக்கு பெயிண்ட் பண்றத பத்தி, உண்டியில காசு போட பத்திரி காசு போட விஷயத்தை பத்தி நம்ம ஏன் பேசணும்? போட வேண்டாம்னு சொன்னாங்களா அந்த மக்கள்? போட வேண்டாம்னு சொல்றாங்க, அதுக்கு பதிலா
பொறுங்க, அதுக்கு பதிலா அந்த அம்மா என்ன சொல்றது, நீ எஜுகேஷனுக்கு டொனேட் பண்ணுங்க, நீங்க மெடிக்கலுக்கு செலவு செய்யணும், அங்க இருக்கக்கூடிய எந்த மருத்துவமனை அந்த அம்மா குறிப்பிடுறாங்க, ஆங்கிலத்துல குறிப்பிடுறாங்க, அவங்க பேசுற தமிழ் ப்ரொனன்சியேஷன் அது வந்து சரியில்லை அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அவங்களுக்கு அது தமிழ் சரியா உச்சரிக்க வரலன்னு நான் சொன்னேன், நீங்க தவறா புரிஞ்சுக்கல. அதே போல ஆங்கிலத்துல அவங்க பேச நீங்க சரியா உள்வாங்கிக்கல. லெட்ஸ் டொனேட் தெம் ஆல்சோ, லெட்ஸ் டொனேட் தெம் ஆல்சோ, அதுக்கும் சேர்த்து டொனேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ அப்படின்றாங்க. அந்த ஆல்சோல ஏன் மாஸ்க், ஏன் சர்ச் விஷயமா ஏன் பேச மாட்டேங்குது நம்ம தஞ்சாவூர் கோயில, ஏன் சார் பேசணும், டியூட்டி தினந்தோறும் சர்ச்சை பத்தியும் மசூதியும் பத்தியும் பேசுறது உங்க டியூட்டி, அதையே அவங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க. இல்ல இல்ல, என் டியூட்டி சர்ச்சை பத்தி, என் டியூட்டி சர்ச்சை பத்தி மசூதிய பத்தி பேசுறது என் டியூட்டி இல்ல, நான் ஏன் இந்து கோயில பத்தி தான் பேசுறேன். சினிமாக்காரமா டியூட்டி, சினிமாக்கார வேலையை பாக்கணும், சினிமாக்காரங்க டியூட்டி சினிமா வேலையை பாக்கணும், அதை விட்டுவிட்டு ஏன் என் கோயில பத்தி பேசலாம். நான் சொல்லி முடிச்சிடறேன் மாதேஷ், அது அவருடைய மாமனார் இருக்காரு பாருங்க திரு சிவகுமார், அவர்கிட்ட இருந்து வந்த தொத்து வியாதி. அவர் கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விழாவில பேசுறாரு, என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் கோயிலுக்கே போறது கிடையாது, நான் செம்மொழி மாநாட்டுல பேசியிருக்கிறேன், என்ன சொன்னேன்னு சொன்னா, அந்த கோவிலுக்குள்ள ஏன் போறது இல்லைன்னு சொன்னா, அந்த உள்ள இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் சிவலிங்கத்தை வடிவமைச்ச அந்த கல்தச்சர் அவங்களுடைய தலைமுறையை வந்து உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, அதாவது சிலை வடிச்சு கோயிலை உருவாக்குனவர்களை கருவறைக்குள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, கோயிலுக்குள்ள தீண்டாம இருக்கு, அதனால நான் கோயிலுக்கு போறது இல்லைன்னு சொல்லி திரு சிவகுமார் சொன்னார். இது எப்படி இருக்குன்னா சார், இப்ப ஒரு வீடு கட்டுறோம், கொத்தனாரு கட்டட வேலை செய்யறாரு, குளத்து வேலை செய்யறாரு, வீடு கட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் வருவாங்க. கொத்தனாரு நான் தான் வீடு கட்டுறேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள படுத்துக்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்கா சொல்லுங்க, அது நியாயமான வாதமா? கோவில் தீண்டாம கோயிலுக்குள்ள விட மாட்டீங்கன்னு போய் சொல்றாரு சிவகுமார். அந்த பொய் மாமனாருக்கு பொய் மருமகள் ஜோதிகா. இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், நடிகர் சிவகுமாரோ சூர்யாவோ ஜோதிகாவோ எந்த இடத்துலயாவது இந்து மதத்திற்கோ இந்து கோவில்களுக்கோ எதிரானவர்னு தன்னை எந்த இடத்துல பதிவிட்டு இருக்காங்க? அப்படி ஒண்ணும் கிடையாது. அவங்களுடைய சினிமா காட்சிகள் கூட எல்லாமும் சேர்ந்த மாதிரி எல்லா மக்களுக்குமானவரா தான் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் உடனே ஒரு பிரிச்சுறீங்க, ஏன் மதம் சார்ந்து ஒருத்தரை பிரிக்கிறீங்க? இப்ப திரைத்துறை சார்ந்து ஒவ்வொருத்தரையும் நீங்க மதம் சார்ந்தவர்களா இப்படி தள்ளி தள்ளி ஒதுக்கி வச்சு எல்லாருக்கும் எதிர்ப்பானவர்களா, எல்லாருடைய ரசிகர்களுக்கும் எதிர்ப்பானவர்களா மாறிட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல, நான் நீங்க தவறான புரிதல், நீங்க திரு சிவகுமார் பேசிய வீடியோ உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். அவர் எங்கள் தஞ்சை, ஒரு நிமிஷம், தஞ்சை கோயில் குறித்து கோவில்களில் தீண்டாம இருக்கிறது என்று சொன்னாரா இல்லையா, அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன். ரெண்டாவது சொல்றார், திருப்பதி பெருமாள் கோயில்ல, திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு பாத யாத்திரையாக பக்தம் போறா, 4 நாள் கழிச்சு போறா, அவனை ஜர்கண்டி ஜர்கண்டின்னு விரட்டி விடுறாங்க. ஆனால் பணம் படைத்தவர்கள் பிரபலமானவர்கள் குடிச்சிட்டு மனம் கவர்ந்த பெண்ணோடு அங்கே தவறாக இருந்து விட்டு அப்படி போனா அந்த கோயில்ல பூர்ணமும் மரியாதை கொடுக்குறாங்கன்னு சொல்லி உரிய ஆவணத்தோடு நான் பேசுறேன்னு சிவகுமார் சொன்னார். திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு போனா, ஒரு நிமிஷம், திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு போறதை பத்தி அவர் எப்படி பேசலாம், வீடியோ இருக்கு சார், நான் இல்லைன்னு சொல்ல, நான் ஆதாரத்தோடு தான் பேசுறேன். வீடியோ இருக்கட்டும் சார், வீடியோ வச்சுக்கோங்க, அதை நீங்க வெளியிடுங்க, வீடியோ கூட வெளியிடுங்க. கடந்த காலங்கள்ல சிவகுமார் பேசின ஏதோ ஜோதிகா திட்டமிட்டு சிவகுமார் சொல்லி பேசின மாதிரி நீங்க ஏன் கொண்டு வரீங்க? ஜோதிகா திட்டமிட்டு பேசினாரா இல்லையாங்கிற வாதத்தை புறந்தள்ளுங்க. அவரு எல்லா சினிமாக்காரங்க தானே சார், சினிமாக்காரங்க தானே அந்த அம்மா, அந்த அம்மா சினிமாக்காரங்கன்னு சொன்னா, ஏன் இனிமேல் இந்த மருத்துவத்துக்கும் கல்விக்கும் உதவி செய்யுங்க, எந்த சினிமாக்கு போவாதீங்க, சினிமா தேட்டர் தேவையில்லை, அந்த பணத்தை வந்து கல்விக்கு செலவு செய்ய சொல்லா ஜோதிகாவோட நானும் சேர்ந்து டொனேஷன் பண்ணி தரேன். அதை விட்டுட்டு சினிமாக்காரங்க வேலை, சினிமாக்காரங்க வேலையை பார்க்க வேண்டியதானே, விருதை வாங்கிட்டு நன்றி சொல்லிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாம சர்ச்சை பேசுறது ஜோதிகா? சினிமா அவங்களுடைய தொழில் உங்களுக்கு என்ன வசதியை பத்தி பேசுவாங்க? தொழில் அது, அவங்களுடைய தொழில் சார் அது, உழைப்பு அது, அவங்க ஊதியம் அது. எது தொழில்? சினிமா உங்களுடைய தொழில் தானே? சினிமா தொழில விட்டுட்டு எதுக்கு ஏன் கோயில பத்தி பேசுற? நீ ஏன் பேசக்கூடாது, ஏன் பேசக்கூடாது, என்ன தவறு? நீங்க தவறா எடுத்துக்கீங்க. இந்த கொரோனா காலங்கள்ல எதுவும் அரசியல் இல்ல, சரி ஏதாவது சப்ஜெக்ட் கிடைக்குமா, ஏதாவது பிரச்சனையை தூண்டி விடலாமா, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையை கேட்கலாமா, விவாதம் ஆக்கலாமான்னு சொல்றீங்களோ? நான் வேற வேலை இல்ல, வேற வேலை இல்லாம இருக்கிறதுக்கு நான் ஸ்டாலினா? எனக்கு 1000 வேலைகள் இருக்கு, நாட்டு நலப்படி நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கான், கார்ட்டூன் போட்டதுக்கெல்லாம் அண்ணாதுறைன்னு சொல்லி கற்பனை பண்ற அறிவு எனக்கு கிடையாதுங்க.
அந்தம்மா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில்னு சொல்லிச்சு, அதனால எதிர்க்கிற வேளாகண்ணிய பத்தி பேசுறேன், நாகரை பத்தி பேசுறேன், ஏன் அனைத்து மதத்தை பத்தி பேச மாட்டேங்கிற? நீ முஸ்லீம்ங்கிற உள்பாசம் இருக்கா அந்த அம்மாவுக்கு? இல்ல நீங்க ஏதோ, நீங்க தொழிலு நல்ல நடிகை கலைஞை நான் மதிக்கிறேம்மா, ஏமா என் கோயில பத்தி பேசுறீங்க? என்ன சார் இது வந்து திட்டமிட்டு அவங்க கோயில பத்தி பேசுற மாதிரியே நீங்க பேசிட்டு இருக்கீங்க சார். அவங்க ஏதோ உள்நோக்கம் பேசுற மாதிரி இல்லையே சார். நீங்க முழுமையான வீடியோ பாருங்க. நான் பார்த்த வரையில அவங்கதான் சொல்றாங்க, லெட்ஸ் டொனேட் தெம் ஆல்சோ, இதுக்கு பண்ற மாதிரி இதுக்கும் பண்ணுங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க. அவங்க ரெக்வஸ்ட் பண்றாங்க. உங்களால அதை புரிந்து கொள்ள முடியலையா, இல்ல அவங்க ப்ரொனவுன்சியேஷன் உங்களுக்கு புரியலையா, எப்படி எடுத்துக்க முடியாது சார்? அந்த அளவுக்கு நான் வந்து புரோனன்சியேஷன் புரிஞ்சுக்கிட்டு இந்த பாரசீக மொழியில பேசினாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு கருணாநிதி மாதிரி எனக்கு கிடையாதுங்க. அந்த அம்மா பேசுற அந்த ஆங்கிலம் எனக்கு புரியும், அந்த அம்மா பேசுன உள்நோக்கம் எனக்கு புரியுது. அந்த அம்மா வந்து ஏதோ இந்துக்களுக்கு எதிராக பேசலன்னு நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க தெரியுமா? விவாதத்தை நம்ம சரியா மக்களுக்கு கொண்டு போய் கொடுப்போம் சரிங்களா. நான் வந்து பத்தி பேசிட்டு இருக்கோம், நீங்க தேவையில்லாம சரி அவங்க அவங்களுடைய மாமனார் சிவகுமார்னு நீங்க இழுக்கிறீங்க. அவர் கடந்த காலம் பேசுனதெல்லாம், கடந்த காலங்களில் பேசுனதெல்லாம் எடுத்து வச்சு பேசுறீங்க சரி. எதுக்கு தேவையில்லாம ஸ்டாலினையும் கருணாநிதி அவர்களையும் இழுக்கிறீங்கன்றத எனக்கு ஒன்னும் புரியல. அது உங்களுடைய வழக்கமான பாணி, அது அதை நான் விட்டுட்டு கடந்து போறேன். நீங்க சொன்னது என்னன்னா, கொரோனா காலத்துல வேற இவங்களுக்கு அரசியல் இல்லையான்னு கேட்டீங்கல்ல, அதனால நான் ஸ்டாலின் சொன்னேன். கார்ட்டூன் இடதுகை காமிச்ச கார்ட்டூனுக்கு வந்து வலதுகை காமிச்ச அண்ணாவை வந்து ஒப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சாங்க பாருங்க. அந்த கருத்து சுதந்திரத்தினால ஸ்டாலின் பேசுறேன் சரி. அதாவது திருமூலர், திருமூலரை நீங்கள் போற்றுவீர்களா, நீங்கள் வணங்குவீர்களா? கட்டாயம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருமூலர் சொல்லியிருக்காரு சார், படமாடு கோயில் பகவர்க்க ஒன்று ஈல். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, படமாக கோயிலில் மாட்டியிருக்கும் கடவுள்களுக்கு ஒன்று கொடுத்தால் நடமாடும் கோவிலாக இருக்கும் மனிதர்களுக்கு அது சென்று சேராது அப்படின்றாரு. நடமாடும் கோயிலாக இருக்கும் மனிதர்களுக்கு ஒன்று செய்து கொடுத்தால் படமாக மாட்டியிருக்கும் கடவுளுக்கு அது சென்று சேர்ந்து விடும் அப்படின்னு திருமூலர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. திருமூலர் ஜோதிகாவுக்கு தெரியாது சார், தெரியுமா தெரியாதான்னு கூட நமக்கு தெரியாது. ஜோதிகாவுக்கே திருமூலர் தெரியுமா தெரியாதான்னு, கடந்த காலங்களில் திருமூலர் பேசிய ஒன்றையே ஒன்றுபடுத்தி அப்படியே ஒருங்கிணைவு மாதிரி ஒரு வார்த்தையே ஜோதிகா முன்மொழிஞ்சிருக்காங்க, பேசியிருக்காங்க சரிங்களா. திருமூலருக்கு என்ன சொல்ல போறீங்க, இதையேதான் திருமூலர் பேசியிருக்காரு. அதாவதுங்க, திருமூலர் கூற்று நீங்க சொல்றீங்க, நான் முழுமையா வரவேற்கிறேன். அதே திருமூலர் தான் சொல்லியிருக்கிறார், யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யாவருக்குமாம் இன்னொரு தானே ஒரு நல்ல சொல்லு சொல்லுன்னு திருமூலர் சொல்லியிருக்கிறாருங்க. நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் மஞ்சள் நீர் பூசை உள்ள வாராய் பராபரமேன்னு சொல்லி பராபர கண்ணியில சொல்லியிருக்கிறார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய்ப்பவர் வாசல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த தத்துவார்த்த தமிழுக்குள்ள எல்லாம் நம்ம போக வேணாம், அது மிகப்பெரிய கடலுங்க. நான் சொல்லக்கூடியது, சகோதரி நடிகை ஜோதிகா அவர்கள் ஒரு திரைத்துறை நடிகை, முழுமையாக வரவேற்கிறேன். அது அவருடைய தொழில், நான் கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் எங்க தஞ்சை கட்டிய கோயிலை, தஞ்சை கோயில வந்து பெயிண்ட் பண்றீங்க, உண்டியில காசு போடுறீங்க, அது அப்படி விஷயத்த வந்து நீங்க ஏன் உதாரண பொருளா சொல்றீங்க? நீ மசூதி குடுக்கற, சர்ச்சு குடுக்கற, எந்த ஆஸ்பத்திரியில் மோசமா இருக்கு சொல்ல சொல்லுங்க. அந்த அம்மாவை தஞ்சாவூர் போயிருக்காங்க சார், ஷூட்டிங் போன இடத்துல தஞ்சை பெரிய கோயிலை பார்க்க அழைக்கிறார்கள், ஆனா மருத்துவமனையில இருக்காங்க. அந்த சமயத்துல நடக்கக்கூடிய கான்வர்சேஷனை அங்க பதிவிடுறாங்க. ஸ்கூல் கட்டுறதுக்கும் மருத்துவமனைகளுக்கும் எதிராக நீங்க இருக்க போறீங்களா என்ன? ஏன் ஸ்கூலும் மருத்துவமனைகளும் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கும் மருத்துவமனைக்கும் முழுக்க ஆதரவுங்க, நான் ஒண்ணு எதிர்க்கவே இல்லைங்க. ஏங்க ஏன் இந்து கோயிலை பத்தி பேசுறேன்? அவ்வளவுதாங்க, சிம்பிள் புரியக்கூடிய கேள்வி தாங்க நான் கேக்குறேன். வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு ஏன் போறீங்க? ஏன் மத மாற்றம் பண்றீங்க? ஏன் மசூதிக்கு போடுறீங்க? ஏன் குண்டு வைக்கிறீங்க? அப்படி எல்லாம் அந்த அம்மா ஏன் பேசல? இல்ல சார், நான் எந்த ஒரு விஷயத்தையும் உடன்பட மாட்டேங்கிறீங்க. திருமூலர் வரிகளை சொல்லிட்டேன், திருமூலரே 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சொல்லியிருக்காரு. ஏறக்குறைய அந்த கூற்றை ஒற்றியே ஜோதிகா பேசியிருக்காங்கன்னு நான் பதிவிடுறேன். நீங்க திருமூலருடைய வேற சில வரிகள் எல்லாம் எடுத்து நீங்க பேசிட்டு அதை ஒத்துக்க மாட்டேன்றீங்க. இல்ல இல்ல, இப்ப என்ன, நான் திடீர்னு திருமூலர் பக்தர் ஆயிடுறாங்க, திடீர்னு பாரதி பக்தர் ஆயிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பாரதியார் சொன்னாரு, அதாவது அன்ன சத்திரம் 1000 வைத்தலை விட, ஆடை 80,000 கட்டுதலை விட, அங்க ஒரு ஏழைக்கு எடுத்தறிவித்தல் எல்லாம் சொல்றாங்க சார், திடீர்னு பாரதி பக்தர்கள். அதே பாரதிதான் சொல்றா, பள்ளி தளவனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கட்டுவோம், ஆலயம் செய்வோம், கல்வி சாலைகள் செய்வோம் சொல்றா, அதையே பேச மாட்டேங்கிறீங்க. ஆயுதம் செய்வோம், கல்வி சாலைகள் செய்வோம் சொல்றாங்கல்ல, அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சரி, இப்ப அவங்க பாரதியார வச்சு
ஜோதிகாவுக்கு ஏன் முட்டு கொடுக்குறீங்க? சர்ச்சை சார்ந்தோ மசூதியை சார்ந்தோ பேசியிருந்தால் ராம ரவிக்குமாரோ இல்ல வந்து ஆர் எஸ் எஸ் சார்ந்த சில நண்பர்களோ ஜோதிகாவை கொண்டாடி இருப்பீங்க சரிங்களா? ஆனா பேச பிரதர் நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப சிம்பிள். சினிமா துறை நடிகை சகோதரி ஜோதிகா அவர்களே, நீங்கள் எந்த மதத்தவருடைய வழிபாட்டு தலங்களையும் பேச வேண்டாம். அவருடைய மாமனார் சிவக்குமார் எங்கள் திருப்பதி கோயில பேசினது மாதிரி, அவருடைய மாமனார் சிவக்குமார் இந்த தஞ்சாவூர் கோயில்ல தீண்டாமல் இருக்க ஆலயத்துக்குள்ள நுழைய முடியலன்னு சொல்லி பேசுறது மாதிரி, பிற மதத்தவருடைய வழிபாட்டு தலங்களில் சர்ச்சுகளில் இருக்கக்கூடிய தீண்டாமையை பற்றி சிவக்குமார் பேசுவாரா? அப்படி நான் இழிவான அரசியல் பேச மாட்டேன். எதையும் நீ நேர்மறை அரசியல் பண்ணிட்டு போங்க. சினிமா துறையில நாங்க தான் மூக்கு நுழைச்சோமா? எங்க கோயில் சார்ந்த விஷயம் வரும்போதெல்லாம் உருவாக்குற ஏங்க சார், நடிகை ஜோதிகா அவர்கள் சினிமாவுக்கு எல்லாம் போகாதீங்கப்பா. சினிமாவுக்கு காசு கொடுத்து இவ்வளவு வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா. பாப்கார்ன் திங்குறீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க, இவ்வளவு பணம் செலவாகுதப்பா. சினிமாவே வேணாம், அந்த பணத்தை வச்சு மருத்துவத்துக்கும் நீங்க கல்வி சாலைகளுக்கு செலவு செய்யுன்னு சொல்லிட்டா அந்த அம்மா நான் தூக்கி கொண்டாடுறேனுங்க சார். கோவிலுக்கு போடுற மொத்த பணத்தையும் வந்து உண்டியல்ல போடுற பணத்தை கொண்டு வந்து ஆலயம் அதாவது ஸ்கூல் கட்டுறதுக்கும் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கும் மருத்துவமனை கட்டுறதுக்கும் கொடுங்கன்னு சொல்லல சார். டொனேட் தெம் ஆல்சோ சேர்த்து கொடுங்கன்னு கேக்குறாங்க. அங்க கொடுக்கும் போது இதுக்கும் சேர்த்து கொடுங்கன்றாங்க. அதனுடைய இது உள்ளோக்கம் என்னன்னா சார், என் கோயிலுக்கு பாரு உண்டியல் காசை பூரா எடுக்கிறதுக்கு திட்டம். யாரு? ஜோதிகாவும் சிவகுமார் குடும்பம் வந்து எடுக்கிறதுக்கு திட்டம் இது. சிவகுமார் குடும்பம் வந்து எடுத்து ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், இந்த கோயில் காசுல இருந்துதான் முன்னா மவுடி வழிக்கு இப்ப காசு கொடுத்தீங்க? என் கோயில் காசு எடுத்துதான் நோம்பு கட்சிக்கு அரிசி கொடுத்தீங்க? இப்படி எல்லாம் கொடுக்கக்கூடிய காசை வேற எந்த மதத்துடைய வழிபாட்டு தளத்துல இருந்து எடுத்து பொது பணத்துக்கு செலவு செய்ய முடியுதா? இதெல்லாம் பிள்ளை இல்லாத விட்டு சொத்தா வந்து இல்ல. தமிழக அரசாங்கம் எடப்பாடி அரசாங்கம் வந்து கோயில் உண்டியில உடைச்சுதான் இப்ப நோம்பு கஞ்சிக்கு வந்து அரிசி கொடுத்துருக்காங்கன்றீங்க சரியா? தவறான வாதம் நீங்க சொல்றீங்க. உண்டியில உடைச்சுன்னு சொல்றீங்க, உண்டியில உடைக்கல, கோயில் நிதியில இருந்து நான் வார்த்தை சொல்லிருக்கேன். சரி, உண்டியில உடைக்கிற வேலையில திமுகவோட வேலை. உண்டியில உடைக்கல, நோக்கம் அப்படிதான் சார் இருக்கு. ராமதாஸ்குமார் சார், எங்கள் கோயில் பணத்தை எடுத்து பொது நிதிக்கு ஏன் கொடுக்குறீங்க? கோயில் கணக்கு நிதி இருக்கு, வைப்பு நிதி இருக்கு, கோயில வரவு நிதிகள் இருக்கு. அந்த உண்டியல் வரக்கூடிய பணத்தை எண்ணி கணக்குலதான் கோயில் நிதியில வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி வரக்கூடிய இந்த அறநிலையத்தினுடைய நிதியை அரசனுடைய பிற தேவைகளுக்கு, அறநிலையத்தினுடைய நிதியை அரசனுடைய பிற தேவைகளுக்கு அரசாங்கம் எடுக்கிறது. அது போல எடுக்கக்கூடிய பணத்துல தான் நோம்பு கஞ்சிக்கு கொடுக்குது காசு. சரி, ஒரு மசூதி ஒரு சர்ச்சில் இருந்து ஒத்த ரூபா இந்த அரசாங்கம் வருமா சார்? ஒத்த ரூபா காசு சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க. இப்படி பேசியதுனால மிகப்பெரிய எதிர்ப்பலையே சமூக வலைதளத்துல காட்டிட்டு இருக்காங்க ஒரு சில நண்பர்கள். நீங்க மட்டும் இல்லாம உங்களை சார்ந்த நிறைய பேர் எழுதுறாங்க. அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் என்றும், அதே போல அவர் ஒரு பெண் என்றும் பாராமல் அவரை ஒருமையில் எழுதுவதும், அதுக்குள்ளே அவங்க மதத்தை கண்டுபிடிச்சு அவர்களை தாக்க நினைப்பது, வார்த்தை மோதல், அவங்களை வந்து அவங்க ஒரு பெண் என்றும் பாராமல் ஒருமையில் விமர்சிப்பது, என்ன இதெல்லாம் ஒரு நடைமுறை? நான் பெண்ணை வந்து விமர்சனம் செய்து பேசுவதை நான் ஆதரிக்கலைங்க. அந்த அம்மா நடிகை, நான் வரவேற்கிறேனுங்க. ஆனா இல்ல இல்ல, நான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு நான் ஒண்ணு பிரசாந்த் கிஷோர் கம்பெனி நடத்துல எல்லாருடைய பாஸ்வேர்டை வச்சுக்கிட்டு நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு அது சமூக வலைத்தளத்துல அவன் போடுவான். என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, சாதாரண ஒரு கார்ட்டூன, அதாவது சார் கல்லுக்குள்ள சிலை இருக்கா, கல்லுக்குள்ள உசுர் இருக்கா, சாமி இருக்கான்னு கேட்டவங்க, ஒரு கார்ட்டூனுக்குள்ள அண்ணா வந்தார் பாத்தீங்களா, அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய திராவிடத்துக்கு மாதிரி ஏன் அதுவே உணர்ச்சி வசப்படுறானு நாங்க ஏன் உணர்ச்சி வசப்படக்கூடாது? சரி, என்ன சொல்ற, இப்ப மன்னிப்பு கேட்டே ஆகணும் ஜோதிகான்னு உட்காருறீங்களோ? இப்ப உங்களுடைய சுபவீரபாண்டியன் சொல்றாரு, சுபவீரபாண்டியன் சார், சுபவீரபாண்டியன் ஐயா பெருந்தலைவர், சுபவீரபாண்டியன் என்ன சொல்றாருன்னா, மதி கார்ட்டூன் போட்ட உடனே மதி வந்து பார்ப்பனர் ஆயிட்டாருங்க, சைவ பிள்ளை மாதிரி பார்ப்பனர் ஆக்கிடுவாரு எங்கால் சுபவி. ஒரு கருத்து சித்திரத்தை அண்ணாடு உருவகப்படுத்திட்டாங்க. கருணாநிதி உயிரோடு இருக்கின்ற பொழுது கருத்து சித்திரத்தின் மூலமாக கருணாநிதி விமர்சனம் செய்தவாறு திரு மதி அதை ஆரோக்கியமான கார்ட்டூன் விவாதமா மாத்தி எடுத்துக்கிட்டவர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஆனால்
சுபவி என்ன சொன்னாருச்சுன்னா அவருடைய விஷயத்துல கடைசி வரிகள் இது மாதிரி அல்லா தரவி விமர்சிச்சா இந்த தமிழ் சகம் செருப்பால் அடிக்கும் சொல்றாரு. அவர் மன்னிப்பு கேட்டு அந்த ஊடக நிறுவனம் அந்த தினத்தந்தி மன்னி வருத்தம் தெரிவிச்சு வெளியாக்கிட்டாங்க அவர் அந்த வேலையில இருந்து. இப்ப சுபவி தவறான ஒரு விஷயத்த சொன்னதுக்கு சகோதர மாதேஷ் ஐயா மதிப்பிற்குரிய சுபவிட்ட கேளுங்க, ஐயா நீங்க தவறா சொல்றீங்களா, உங்களுடைய நோக்கம் பிராமண எதிர்ப்பான்னு சகோதரர் கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமுங்க. உங்ககிட்ட முன்வைத்த கேள்வியை திரு சுபவி அவர்கள்கிட்டும் நாங்க முன்வைப்போம். அதுல எந்த பாரபட்சமும் யாருக்கும் கேள்வி கேட்பதில் எந்த பாரபட்சமும் எங்களுக்கு கிடையாது சரிங்களா. சகோதரர் மாதேஷ் வந்து எப்பவும் நடுநிலவாதி தான், அவரை ஒரு சார்பா ஆக்கக்கூடிய நிலையெல்லாம் நான் விட மாட்டேன். அப்படி விட்டாலும் நான் புடிச்சிட்டு வந்துருவேன். எனக்கு என்ன கேள்வின்னா சார், சகோதரி ஜோதிகா அவங்க வந்து நடிகையா இருக்கட்டும் சார், காசு பண்ண சம்பாதிக்கிட்டோம், அவருடைய கணவர் சூர்யா அகரம் பவுண்டேஷன் வச்சுட்டு கல்வி உதவி செய்யறாரு, அதை யாரும் எதிர்க்கல, நல்லது வரவேற்கிற வாழ்த்துறோம் சார். என் கோயிலுக்கு செய்யறது போலன்னு ஏன் உதாரணம் படுத்துறீங்க, வேணாம் சார். நல்ல உருவாக்க வேணாம் சார். உங்களுடைய புரிதல் விஷயத்திலயோ பிளஸ் ஏதேனும் அவங்க வந்து அவங்களுடைய மொழி ஆளுமையில ஏதேனும் தவறு ஏற்பட்டு நீங்கள் தவறுதலாக புரிந்து கொண்டீர்களா என்னன்னு புரியல. மிகச்சரியா தான் சார் புரிஞ்சிருக்கேன். தொடர்ந்து என் தஞ்சாவூர் கோயிலை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க சார் சினிமா பிரபலங்கள். அந்த பாரஞ்சித்னு ஒருத்தர் இருந்தாரு பாருங்க, மிகப்பெரிய அந்த ரஜினியை இப்ப வச்சு படம் எடுத்தவரு, அவர் வந்து ராஜராஜன் சோழன் குறித்து அவதூறு பேசினாரா இல்லையா நீங்க சொல்லுங்க. எங்க சொத்துக்களை பிடிக்கிட்டாரு ராஜராஜன் சொன்னாரா இல்லையா ரஜினிகாந்த் அவர்களை, இவர பாரஞ்சித் சொன்னாரா இல்லையா? நீங்க பார்த்த ரஜினிகாந்த், நாங்க பார்த்த ரஜினி தான், இன்னைக்கு இருக்கிற ரஜினி தான். அதுக்காக ரஜினி அந்த படம் எடுத்ததுக்காக நாங்க ஒண்ணு அவரை ஒண்ணு சொல்லலையே, அது அவர் தொழிலு. ஆனால் அந்த கருத்தை நாங்க எதிர்க்கிறோம். திரு வீரமணி அவர்கள் ராஜராஜன் சோழன் வந்து ஒரு ஆரிய அடிமை, பார்ப்பன அடிமை, கோயில் கட்டிய தமிழ் மன்னன், ஒரு முட்டாள்னு பேசியிருக்கிறார். எங்கே சென்றார்கள் இந்த தமிழ் அமைப்புகள், ஏன் எதிர்க்கவில்லை? இதுதான் கேள்வி. நீங்க அவங்க வந்து உங்க வேலையை பார்த்துக்குவாங்க சார், ஏன் சார் எங்க கோயிலுக்கு வரீங்க? பேசியதாகதான் நீங்க பாக்குறீங்க. அவங்க மாமனார் கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். அவர் கடந்த காலங்கள்ல தஞ்சை பெரிய கோயில பத்தி இப்படி எல்லாம் பேசியிருக்காருன்றீங்க, நீங்க பதிவிட்டிருக்கீங்க. நிச்சயமா அதற்கான விளக்கத்தை ஜோதிகா கொடுப்பாங்க. இந்த தகவலை நீங்க சொல்லிருக்கீங்க, மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். திரு ராம ரவிக்குமார், மக்கள் என்ன சொல்றாருன்னு பாக்க. சகோதர மாதேஷ், ஜோதிகா நடிகை, அதோட இருக்கட்டும், எந்த மதத்தையும் விமர்சிக்க வேணாம். அவருடைய மாமனார் பேசிய வீடியோவை நான் உங்களுக்கு தனியா கூட அனுப்பிச்சு வைக்கிறேன், தளத்திலேயே பதிவு செய்யறேன். அது போன்று விமர்சிச்சு பேச வேணாம். சர்ச்சுகளில் தீண்டாமல் இருக்கிறது, மசூதிகளில் தீண்டாமல் இருக்கிறது, ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? என் சமுதாயத்துல இருக்கு சார் தீண்டாம, அதை நீக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு சார். நாங்க செய்த தவறு சார், நான் மறுக்கலையே. அந்த கொடுமைக்கு, அந்த அநியாயத்துக்கு நான் அவன் காலில் விழுந்துட்டு இருக்கேன் சார். அவன் பாத பூஜை பண்ணிட்டு இருக்கேன் சார் நானு. சரி, கொரோனா பாதிப்பு போய் சொல்றாரு சிவகுமார். அதான் சார், கொரோனா பாதிப்பில் நாம இருந்துட்டு இருக்கோம். ஏதோ கொரோனாவை விட கொடிய வார்த்தை, கொடிய ஒரு வைரஸ் மாதிரி ஒரு வார்த்தைய ஜோதிகா பதிவிட்ட மாதிரி நீங்க அதை கொண்டு வந்து பெரிய பிரச்சாரம் மாதிரி பெரிய எதிர்ப்பை கிளப்பிட்டு இருக்கீங்க. இதை கொண்டு போய் அவங்க பார்வைக்கு இதை கொண்டு போவோம். நிச்சயமா அதற்கான விளக்கத்தை அவங்க தெளிவுபடுத்துவாங்க. ராம ரவிக்குமார், ஜோதிகாவுக்கான ஸ்கிரிப்ட் ரைட்டர், அந்த எழுத்து கொடுத்தவர் அவருடைய மாமனாரா இருக்கலாம்னு சந்தேகப்படுறேன். அப்படி இருந்தால் திருத்தி கொள்ளணும். நிச்சயமாக அவர் பேசிய வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற செய்தியை சொல்றேன். நிச்சயமா அவங்களுக்கு கொண்டு போய் அவங்க பார்வைக்கு இதை எட்டாளவு கொண்டு போவோம். மிக்க நன்றி திரு ராம ரவிக்குமார் சார். நன்றியா.